Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் இல்லாம நம்ம எக்ஸாமினேஷன் டிப்ஸ் கொடுக்கிறோம். அதே மாதிரி மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கிறோம் फ्रेंड्स. அதனால மற்ற வீடியோஸ்க்கும் இதுக்கு ரொம்பவே டிஃபரா இருக்கும். கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லா பேரும் சொல்வாங்க. ஆனா எக்ஸாமினேஷன் டிப்ஸ் மோட்டிவேஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஏனா டிப்ஸும் மோட்டிவேஷனும் இல்லாம தவிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. 10th பசங்களுக்கு அப்பதான் நானும் நீங்க நிறைய பேர் பாக்கும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் வரும். நிறைய நம்ம வீடியோ போடணும் அப்படி நிறைய ஆர்வம் வரும். ஏனா நமக்கு 11th 12th பசங்களுக்கு இருக்கிற அளவுக்கு 10th பசங்க வியூவர்ஸ் நமக்கு இல்ல. அதனால உங்க फ्रेंड्स எவ்வளவு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அவருக்கு அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஓகே फ्रेंड्स, வாங்க இன்னைக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन + எக்ஸாமினேஷன் டிப்ஸ் பாப்போம். கண்டிப்பாவே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் फ्रेंड्स. வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாருங்க फ्रेंड्स. ஆனா வந்து இத வந்து ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. மத்தபடி எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படினு சொல்லிட்டு போங்க फ्रेंड्स. ஓகே, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் வால்யூம், ஸ்டேட் தி யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ஆக்சஸரி செக்ஸ் ஆர்கன் இன் ஃபீமேல், நேம் தி gases, plant hormone, அடுத்து ஸ்டேட் தி ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோ லா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், various factor affecting sociability, அடுத்து how does locomotion take place in leech. next பாத்தீங்கன்னா difference between atoms and molecules. சரி फ्रेंड्स, இப்போ வந்து இது 10 क्वेश्चन பாத்துறோம். அடுத்து நம்ம எக்ஸாம் டிப்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் 11th क्वेश्चन ல இருந்து பார்க்கலாம் फ्रेंड्स. இப்போ இது வந்து முக்கியமான டிப்ஸ் फ्रेंड्स. அதாவது வந்து நமக்கு கம்பல்சரி क्वेश्चन வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க வந்து இது எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா இது முடியாத பட்சத்துக்கு இத யூஸ் பண்ணணும் फ्रेंड्स. அதாவது கம்பல்சரி क्वेश्चन தெரியவே இல்ல அப்படினு சொல்லிட்டு நீங்க கம்பல்சரி क्वेश्चन-ஐ விட்டுட்டு வர கூடாது. இல்லடி ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சிட்டு வர கூடாது फ्रेंड्स. அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேல இருக்க ஒரு 4 மார்க்க எடுத்து இல்ல 7 மார்க்க எடுத்து என்ன பண்ணலாம்னா நான் வந்து சொல்றது வந்து ஒரு எக்ஸாமுக்கு சொல்றேன் சரியா. ஏதோ ஒரு क्वेश्चन எடுத்து கம்பல்சரி क्वेश्चन நம்பரை போட்டு அந்த क्वेश्चन எழுதி வைக்கணும் फ्रेंड्स. நீங்க வந்து என்ன பண்ண கூடாதுனா क्वेश्चन நம்பரை வந்து மாத்தி போட்டு இப்ப சப்போஸ் வந்து 6 2 மார்க் எழுதணும் இல்லடி 4 4 மார்க் எழுதணும் அப்படி நமக்கு இருக்குன்னு வெச்சுக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதுல ஒரு கம்பல்சரி क्वेश्चन இருந்துச்சுனா நீங்க கம்பல்சரி எழுதாம வேற ஏதாவது எழுதி வைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா क्वेश्चन நம்பர் வந்து கம்பல்சரி क्वेश्चन நம்பரை போட்டுட்டு நீங்க வேற ஒரு क्वेश्चन எடுத்து எழுதலாம். சப்போஸ் நிறைய டீச்சர்ஸ் வந்து மார்க் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏனா நம்ம வந்து ஏற்கனவே பேப்பர் வேல்யூவேஷன்ல என்ன நடக்கும் அப்படினு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ கூட தேவைப்படுச்சுனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அந்த பேப்பர் வேல்யூவேஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணி நான் ஃபுல்லா அத பத்தி சொல்லியிருக்கேன் फ्रेंड्स. அத வந்து நீங்க பாருங்க. அதுலயும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணனும்னா வேவேமா பேப்பர் திருத்திட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து क्वेश्चन நம்பர் கூட பார்க்காம ஆன்சர் தான் பார்ப்பாங்க. அதனால மேக்ஸिमम அதாவது 50-50 சான்சஸ் இருக்கு அதுக்கு மார்க் போடுறதுக்கு. அதனால முடியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஃபெயில் ஆயிருவேன் அப்படிங்கற சமயத்துல இந்த மாதிரி என்ன பண்ணுங்க இந்த ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாவே உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தயவு செய்து இந்த டிப்ஸை உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. அதாவது கம்பல்சரி क्वेश्चन நம்பரை போட்டுட்டு நீங்க வேற ஏதாவது क्वेश्चन எடுத்து எழுதலாம். நிறைய டீச்சர் இறக்கமுள்ள டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இத ஃபாலோ பண்ணுங்க फ्रेंड्स முடியாத பட்சத்துக்கு. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, இப்போ 11th क्वेश्चन பாத்தீங்கன்னா types of interior, அடுத்து properties of light, states the smelting process, அடுத்து relationship between relative molecular mass and vapor density, different between hygroscopic and substance and dissiliquid substance, ideal gas equation, full explanation about circuit diagram, male reproductive system of rabbit. ஓகே फ्रेंड्स, இப்போ நான் இத வந்து கொஞ்சம் வேகமா சொல்லிருந்தேன் அப்படினு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுனா நான் வந்து உங்களுக்கு வந்து PDF ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதையும் வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. ஓகே फ्रेंड्स, இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்க फ्रेंड्स எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட் क्वेश्चनோட பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். Thank you.